வெல்கம் டு டேடி தமிழ்நாடு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான பிசினஸ் வந்து எடுத்து எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ போற முன்னாள் நம்ம டேடி தமிழ்நாடு யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிருங்க உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு இப்போ நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணோன்னு ஐடியால இருக்கீங்க ஆனா எந்த ஒரு பிசினஸ் ஐடியாவும் வந்து உங்களுக்கு கிடைக்கல எந்த பிசினஸ் பண்றதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம் இதுக்கு வந்து நிறைய ஆளெல்லாம் தேவைப்படாது நீங்கள் இப்போதைக்கு இனிஷியலாக நீங்கள் தனியாக ஃப்ரிலே நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து இப்போதைக்கு இனிஷியலாக ஃப்ரீலான்சிங்காக பண்ணிடுங்க ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டீமை வந்து செட் பண்ணிக்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு கரெக்டான ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து தௌசண்ட் டாலர்ஸ் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்க முடியும் அல்லது நீங்கள் அதுக்கு மேலே கூட ஏர்ன் பண்ணிக்க முடியும் அது வந்து உங்களோட டீமை பொறுத்து தான் ஓகே நான் சொன்ன அந்த பிஸ்னஸ் வந்து இதுதான் இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டர் பேஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைடு இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வெளிநாட்டில் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஆடியோவாக இருக்கட்டும் டெக்ஸ்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையுமே வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும் அல்லது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு புக்கை வந்து தமிழ்லேயோ இல்லை வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்லயோ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி இதில் எல்லா லேங்குவேஜும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால உங்களுக்கு எல்லா விதமான ஜாப்ஸும் வந்து கிடைக்கும் இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா அதுவே போதும் அவங்க வந்து இங்கிலீஷ்ல ஆடியோ கொடுப்பாங்க அதை வந்து நம்ம டைப் பண்ணி கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு மலையாளம் கனடா தெலுங்கு ஹிந்தி பிரெஞ்சு ஜெர்மனி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னு நீங்க அதையும் ஆட் பண்ணிக்க முடியும் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஒன்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை விட்டுட்டு வெளியே வந்துடலாம் ஏன்னா டேரக்டாவே வெளிநாட்டில் உங்களுக்கு வந்து டேரக்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துடுவாங்க ஓகே இதுல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்புறம் இதுல எப்படி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க ஒரு லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வரும் இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃப்ரீலான்ஸ்னு கொடுத்துக்கங்க ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீலான்ஸராக ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பிசினஸ் ஏஜென்சி அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் அது உங்களோட விருப்பம் தான் ஒன்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் இருப்பாங்க அந்த மெயிலை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகே உங்களோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு உங்கள் வெப் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அதாவது உங்களோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க சோர்ஸ் லாங்குவேஜ் டார்கெட் லாங்குவேஜ் மினிமம் ரேட்டு இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டிருப்பாங்க இதெல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் இப்போ சோர்ஸ் லாங்குவேஜ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா லேங்குவேஜுமே வரும் நீங்கள் இதில் வந்து எந்த லேங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் பை டிஃபால்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறதா பெஸ்ட்டு அடுத்தது டார்கெட் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ தமிழ்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு அவங்க வந்து இங்கிலீஷில் ஏதோ ஒரு ஆடியோவோ வீடியோவோ அல்லது ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு ஃபைலோ எது கொடுத்தாலும் நான் வந்து அதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுடுவேன் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மினிமம் ரேட் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ இது வந்து டாலரில் இது வந்து மினிமம் ரேட் இப்படியே இருந்துச்சாது ஏன்னா இந்த மினிமம் ரேட் இருந்தால் மட்டுந்தான் நம்மளுக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க அடுத்தது கரன்சி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ்னு இருக்கு அது அப்படியே டிஃபால்ட்டாக இருந்துச்சாது அடுத்தது பர் வேர்டுக்கு வந்து நம்ம இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது வந்து இருந்தது அப்படியே அடுத்தது இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருஷமாக இந்த இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா தமிழ் வந்து நம்மளுக்கு பிறந்ததுலேருந்தே தெரியும் ஸோ இங்கிலீஷோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்தது ஒர்க் ஏரியஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும் என்னோடய சஜஷன் என்னன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து செலெக்ட் பண்ணிக்கங்க இப்படி எல்லாமே பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சப்டைட்டில் வர்றது வாய்ஸ் ரிவிஷன் ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அதிகமான ஜாபும் வந்து கிடைக்கும் அடுத்தது ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்ட்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வரும் உங்களுக்கு வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஜாப் வந்து மெயினாக கிடைக்கும் இதில் உங்களுக்கு அதிகமான ஜாபும் அதிகமான அமௌண்ட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் பேங்கிங் இந்த மாதிரி சில கேட்டகரிலாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஜாப் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது சேவுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க ஓகே அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோர்ஸ் லாங்குவேஜ் டார்கெட் லாங்குவேஜ்ன்னு இருக்கும் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா நீங்கள் எடிட் பண்ணிக்கூட இதை மாற்றிக்க முடியும் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் டூ தமிழ் மட்டும் இல்லாமல் வேறு நிறையா லாங்குவேஜஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து இங்கே ஆட் பண்ணிக்க முடியும் என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழ்னு ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா இதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ்னு ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மலையாளம் கன்னடா அந்த மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா இங்கிலீஷ் டு மலையாளம் மலையாளம் டு கனடா இந்த மாதிரி நிறையா லேங்குவேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஜாப்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஜாப்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டு இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் டு இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய லேங்குவேஜஸ்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது ஓப்பனாக க்ளோஸாக அப்படின்னு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஓப்பனில் இருக்குது ஒரு சிலது க்ளோஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரான்ஸ்லேஷன் டைப்பையும் வந்து கொடுத்துருப்பாங்க டாக்குமெண்ட்டாக புக்காக ஒர்க்காக இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதில் எது வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் இன்னும் இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து நிறையா ஜாப்ஸ் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்குது ஸோ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜாப்பு வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் சும்மா டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்ட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இதை பற்றிய சில டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜாபால இருக்காது ரொம்பவுமே ஒரு பெரிய கம்பெனிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜாபாக தான் இருக்கும் ஸோ வெளிநாட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படிங்கிற்காட்டிக்கு நம்ம வந்து தனியாக பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீயாகவும் பண்ண முடியாது நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து இனிஷியலாக கட்டி தான் பண்ண முடியும் ஸோ அதுக்குண்டான ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் அந்த மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பர் இயர்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஃப்யூச்சர்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா ஜாப்ஸ் வந்து இருக்குது இந்த நைன்ட்டி நைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்ன அமௌண்ட் தான் இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து வந்து ஃப்ரீலான்ஸாக பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ண முடியும் ஓகே ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க இந்த நைன்ட்டி நைன் பே பண்ணி நீங்கள் இதில் அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ராஜெக்ட்ங்கிற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஆட் ஆயிரும் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் பிட் பண்ணணும் அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏழம் எடுக்கணும் ஒன்ஸ் நீங்கள் எடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் கரெக்டாக இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து கன்ஃபார்ம் தந்துருவாங்க ஸோ இது மூலமாகவே வந்து அந்த இருந்து நிறையா ப்ராஜெக்ட் வரும் அந்த கம்பெனி வேற ஒருத்தங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்து வரும் ஸோ இப்படி நிறையா வரும்போது நீங்கள் பிட் பண்ண தேவையில்லை பண்ணிடல அதுக்கப்புறம் நீங்க என்ன அமௌண்ட்டை செட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்க்கே வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான வழி சோ நீங்க எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்னா நீங்க இந்த பிசினஸ் எடுத்து தாராளமா பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம டேட்டு தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிடுங்க உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு